டயானா பாசிட்டிவ் ஸ்டோரி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க. ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் க்ரோத் ஆயில் தான் எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வந்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து நாட்டு மருந்து கடையில் வந்து வேம்பாலம் பட்டை அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் வந்து ஒரு மூணு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டுமே பூக்கக்கூடிய கற்றாழையோட பூவையும் சேர்த்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி இலைகளும் பூவும் தேவைப்படுது. நம்மக்கிட்ட பூ இல்லை, ஸோ நம்ம இலைகள் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலாம். ஒரு நாலு இலைகள் போதும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாலு இலைகள் பறிச்சுக்கிட்டோம். இதை வாஷ் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இது வெந்தயமும் எடுத்துக்கலாம். கீழே இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காவை நம்ம வந்து இடித்து எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போதும், இந்த அளவுக்கு இடிச்சுக்கிட்டா போதும். நம்ம எண்ணெய் காசக்கூடிய பாத்திரத்திலே இந்த நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் எடுத்து போடுங்க. முடிஞ்சளவு கொட்டை எடுக்க ட்ரை பண்ணுங்க, வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை இலை அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை ரெண்டையுமே வந்து லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். அம்மியில் போதும், கைப்பிடி அளவுக்கு வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஹேர்ஃபால் இருந்து அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம், கருஞ்சீரகம். இதுவும் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதையும் அதே அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு முக்கியமான பொருள், அதாவது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பூக்கக்கூடிய இந்த கற்றாழை பூவை நம்ம சேர்த்துக்கலாம். இதுதான் ஹீரோ ஆஃப் இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். ஸோ ஆலோவேரா விட இது டபுள் டைம்ஸ் அதோட சக்தி இதில் கிடைக்க போகுது. ஸோ ஆலோவேராவோட பூவையும் சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நாட்டு மருந்து கடையில் வாங்கக்கூடிய வேம்பாலம் பட்டை பார்க்கவே ரெட் கலரில் இருக்கும். ஸோ இதை போட்டோன்னா எண்ணெய் வந்து பிரைட் ரெட் கலராக மாறிடும். இதுவும் வந்து ஹேர் க்ரோத் ப்ரொமோட்டர் தான். ஸோ இதையும் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துட்டோம். ஸோ இப்போ எண்ணெய் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க. இன்க்ரீடியன்ட், மரச்செக்கு, தேங்காய் எண்ணெய். ஸோ இது அரை லிட்ரு, இதை வந்து பாதி சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த சொட சொடப்பெல்லாம் அடங்கணும். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து நல்லா காஞ்சி இந்த சக்தி எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கி வரும். நம்ம இந்த எண்ணெயை நல்லா வந்து ஸ்டிர் பண்ணி விடலாம். ஓரளவுக்கு மிதமான சூடுலேயே வந்து இந்த எண்ணெய் கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கலர் சேஞ்ச் ஆகுது உங்களால் பார்க்க முடியும். பாருங்கள், இதை பாருங்கள், நல்லா ப்ரைட் ரெட்டாக மாறும். நெல்லிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடணும் ஆயிலில். அதே மாதிரி கருவேப்பிலையும் கிறிஸ்பாக மாறணும். அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான வந்து வேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும். டேண்ட்ரஃப் இருந்தால் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் கிட்ட நெருங்கிட்டே இருக்கும். அண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பிரைட் க்ரீனிஷ் ரெட் கலரில் ஆயில் ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்மளுடைய பவர்ஃபுல்லான ஹேர் க்ரோத் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணியும் பயன்படுத்தலாம், அப்படி இல்லைனா மொத்தமாக சேர்த்து ஊற விட்டும் பயன்படுத்தலாம். டெய்லி வெயிலில் வந்து ஒரு ஒன் ஹவர் வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதோட சக்தி அதில் இறக்கும். அதையும் தாண்டி இதை வந்து தலையில் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இது வந்து டெய்லி யூஸாக பயன்படுத்த வேண்டாம், பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய பொருட்களை ரொம்ப வந்து கோல்டானது. ஸோ கோல்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ரெகுலர் யூஸ் பண்ணாமல் 2 டேஸ் ஒன்ஸ் வந்து
ஸ்கேல்ப்பில் மசாஜ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் க்ரோத் அழகாக வளர்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிவிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் தட்டிவிடுங்க. நன்றி.